அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, எனக்கு பின்பாக அழகிய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதை நீங்கள் காணலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மலைகள் இப்பொழுது நான் நிற்கும் இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது சுற்றி அழகான மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கும் போதே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை நினைக்கும் அதனால்தான் சங்கீதம் 8:3-4 வசனங்களில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்முடைய விரல்களின் கிரியையும் உம்முடைய நீர் உண்டாக்கின வானங்களையும் பார்க்கும்போது நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நான் மாத்திரம் என்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமான, நாம் கர்த்தருடைய அழகிய படைப்பை பார்க்கும்போது எவ்வளவு வியப்பாயிருக்கு, எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கு. ஆம், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயிலே வருகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். அதை தான் சங்கீதம் 107:9 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜனங்கள் தேவனை அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் மனுபுத்திரருக்கு செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆம் பிரியமானவர், கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், நம்மை உண்டாக்கின கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை துதிப்போமாக, மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய கிரியைகளை கண்டு நாம் அதிசயப்பட்டு பூரிப்போமாக. இயேசுவின் நாமத்தில்.